ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு தேவசூர்யா ஜிக் ஸ்டோரிஸ் விக்ரமாதித்தன் கதைகள் பகுதி இருபத்தி ஒன்று இந்த கதையை கேட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கட்டாயம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் சொல்கிற கதைகளோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும் இப்போது கதைக்கு போகலாமா வழக்கம் போல ஐந்தாம் நாள் காலை போஜராஜன் அந்த சிம்மாசனத்தின் ஐந்தாவது படியில் ஏறும்போது அந்த படிக்கு காவலாக இருந்த மந்திரமனோன்மணி பதுமை விக்கிரமாதித்தனின் பிரதாபங்களை சொல்லத் தொடங்கியது அட்டமா சித்தி மாய சித்தி இந்திரஜாலம் மகேந்திரஜாலம் முதலிய எல்லாவற்றிலும் கைதேர்ந்த விக்ரமாதித்தன் ஆயிரம் மந்திரிகளோடும் பதினாயிரம் பிரதானிகளோடும் ஆராய்ச்சி மணிக்கட்டி எக்குறையும் இல்லாமல் ராஜ்யத்தை பரிபாலனம் செய்து கொண்டு வந்தான் அப்போது மீண்டும் காடாறு மாதம் செல்ல வேண்டிய நாள் நெருங்கியது உடனே தன் மந்திரியாகிய பட்டியோடும் வேதாளத்தோடும் குலதெய்வத்தை வணங்கி புறப்பட்டான் காட்டில் வெகு தூரம் அலைந்த பிறகு இருளடர்ந்த ஓரிடத்தை அடைந்தான் விக்ரமாதித்தன் பட்டியும் கூடவே சென்றான் அங்கே இரண்டு பாதைகள் வடக்காகவும் தெற்காகவும் பிரிந்து செல்வதை செல்வதையும் அதன் நடுவில் குத்துக்கல் ஒன்று நிற்பதையும் கண்டு விக்ரமாதித்தன் நின்றான் குத்துக்கல்லில் ஏதோ வாசகம் எழுதப்பட்டிருந்தது அதை பட்டி படித்தான் வடப்புறம் செல்கின்ற பாதை வழியாக சென்றால் அது அழகாபுரி என்னும் நகரை அடையும் அப்பட்டணத்தை ஆளுகிற அரசன் அழகேசனிடம் இரண்டு குலுப்பெண்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பெயர் தனவதி குணவதி என்பதாகும் அவ்விருவரும் அரசனுக்கு சரிநிகர் குலுவிருப்பார்கள் அவர்கள் தங்களிடம் வரும் ஆடவர்களிடம் ஆயிரம் பொன் வாங்கி கொண்டு கூடுவது வழக்கம் தென்புறம் உள்ள பாதையில் போனால் அது பாடலிபுரம் என்ற நகரை அடையும் அந்த நகரத்தை அமிர்தமோகினி என்ற அரசி ஆண்டு வருகிறாள் அவளை பேச வைப்பவர்கள் அவளையே மணந்து கொள்ளலாம் தோல்வியுற்றால் தலை மொட்டை அடிக்கப்பட்டு விரட்டப்படுவார்கள் இவ்வாறு எழுதியிருந்த வாசகங்களை பட்டி படித்தான் உடனே விக்ரமாதித்தன் தான் வடப்புறம் செல்லும் பாதையை பிடித்து அழகாபுரிக்கு போவதாகவும் தென்புறம் செல்லும் பாதையை பிடித்து பட்டி பாடலிபுரம் போக வேண்டும் என்றும் முடிவு செய்தான் அவ்வாறே இருவரும் புறப்பட்டார்கள் தென்புரத்து பாதையில் சென்ற பட்டி பாடலிபுரத்தை அடைந்து ஒரு அம்மையாரை சிநேகம் செய்து கொண்டு அவளிடம் கொஞ்சம் பொன் கொடுத்து அங்கேயே தங்கிக் கொண்டு அந்நகரில் நடக்கும் வினோதத்தையும் பேசாமடந்தை பற்றிய விஷயங்களையும் அறிந்து கொண்டிருந்தான் வடப்புறம் நோக்கிச் சென்ற விக்ரமாதித்தன் வேதாளத்தோடு அழகாபுரியை அடைந்தான் அந்த தனவதி என்கிற தாசியனுடைய வீடு இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டு தன் சுயரூபத்தை மாற்றிக்கொண்டு தொண்ணூறு வயது ஆண்டி பண்டாரத்தைப் போல வேஷமிட்டு கொண்டு அங்கு போய் சேர்ந்து அவள் வீட்டின் முன் கட்டப்பட்டிருந்த மணியை அடித்தான் உடனே இரண்டு தாதியர்கள் ஓடி வந்து விசாரித்தார்கள் தான் ஆயிரம் பொன் கொண்டு வந்திருப்பதாகவும் தனவதியை பார்க்க விரும்புவதாகவும் கூறினான் அது கேட்ட தனவதி தாடி மீசை நரைத்தாலும் ஆசை நரைக்கவில்லையோ கிழவா காடு வாவா என்கிறது வீடு போப்போ என்கிறது இந்த வயதில் சம்போக ஆசை வேற அவனுக்கு போப்போ என்று கூறி அவனை அடித்து கீழே தள்ளி விரட்டினாள் அது கண்ட பண்டாரமான விக்ரமாதித்தன் அவள் அப்படி செய்ததற்கான ரகசியத்தை பிறகு தெரிந்து கொள்ளலாம் என்று முடிவு கட்டி கொண்டு எழுந்து குணவதியின் வீட்டை அடைந்தான் வீட்டின் முன் உள்ள மணியை அடித்தான் மணி ஓசை கேட்டதும் இறந்து தாதியர்கள் வந்து அவனிடம் வந்த விஷயத்தை கேட்டு தெரிந்து கொண்டு தன்னுடைய ஜமானியிடம் போய் சொன்னார்கள் அது கேட்டு அவள் ஓடோடி வந்து அவனை எதிர்கொண்டு அழைத்துச் சென்று சப்ரகூட மஞ்சத்தில் உட்காரச் செய்து சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்து சுவாமி தாங்கள் என் வீடு தேடி வந்தது என் பாக்கியமே தங்களை காண்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இனி என்னாலும் தாங்கள் இங்கேயே இருந்து சுகம் என்னால் ஆன எல்லாம் செய்கிறேன் என்று பலவாறாக கூறி அவனுக்கு மிக்க உபச்சாரம் செய்தாள் அது கண்ட விக்கிரமாதித்தன் பெண்ணே உனக்கென்ன பைத்தியமா நானோ குடுகுடு கிழவன் என்னால் உனக்கு ஒரு லாபமும் இருக்காது அப்படி இருக்க என்னை வீட்டில் வைத்துக்கொண்டு என்ன செய்யப் போகிறாய் என்றான் அப்படி சொல்லாதீர்கள் சுவாமி இனிமேல் தங்களுக்கு பணிவிடைகள் செய்வதே எனது கடமை தாங்கள் என்னுடைய வேண்டுகோளை ஏற்றி இங்கேயே தங்கிவிடுங்கள் இவ்வாறு குணவதி வேண்டிக் கொண்டதும் மிக்க அதிசயமுற்ற விக்ரமாதித்தன் பண்டார உருவத்திலேயே அங்கே தங்கிவிட்டான் தான் அடித்து விரட்டிய ஆண்டி பண்டாரத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு செருக்கடைந்திருந்திருக்கிறாள் என்பதை அறிந்த தனவதி அவள் மீது ஆத்திரம் கொண்டு அவளை அவமானப்படுத்த எண்ணினாள் மறுநாள் ராஜசபையில் குணவதியை வீண்வம்பு கிழித்தாள் இருவருக்கும் வாக்குவாதம் முற்றி போய்விட்டது பின்னர் அரசன் மந்திரி முதலியோர் அவர்கள் சண்டையை விலக்கிவிட்டு சமாதானம் செய்து வைத்தார்கள் ஒரு நாள் ஏராளமான பொன்னை கொண்டு வந்து அரசன் கொட்டி அரசே தாங்கள் திருச்சபையில் நாங்கள் சண்டையிட்டுக் கொண்டதற்கு அபராதமாக இதோ இந்த குவியலை நான் உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன் இதற்கு சமமான பொன்னை குணவதியும் சமர்ப்பிக்க வேண்டும் இல்லையேல் அவள் தோற்றவளாகி எனக்கு அடிமையாக வேண்டும் என்று தனபதி கூறினாள் இந்த விதமான இப்படியாக தனபதி கூறியதை கேட்ட குணவதி மிகுந்த வருத்தம் அடைந்தாள் அவள் நல்ல பெயரைதான் சம்பாதித்து வைத்திருந்தாளே ஒழிய பொருளை சம்பாதிக்கவில்லை ஆகவே என்ன செய்வதென்று எண்ணி தன் வீட்டை அடைந்து மிகவும் சோகத்துடன் காணப்பட்டாள் அவளுடைய சோகத்தைக் கண்ட விக்கிரமாதித்தன் வேதாளத்தின் மூலம் நடந்ததை அறிந்து மரகதத்தால் ஒரு ஒரு வடத்தை அவளிடம் கொடுத்து அதை அரசனிடம் கொடுத்து வரச் செய்தான் பச்சை இரத்தினங்களாலான அந்த தாழ்வடத்தைக் கண்ட மன்னன் பிரமிப்படைந்தான் அரண்மனையில் இருந்த பொற்கொல்லர்கள் அந்த தாழ்வடத்தின் மதிப்பை அளவிட்டு கூற முடியாது என்று சொன்னார்கள் தனபதி கொடுத்த பொன்னை விட உயர்ந்த மதிப்புடையது அந்த தாழ்வடம் என்று கூறினார்கள் குணவதியை அரசன் வெகுவாக பாராட்டினான் இதையறிந்த தனவதி தான் தோல்வி அடைந்து விட்டதாக எண்ணி மேலும் கோபமடைந்து குணவதியை வேறு வகையில் வஞ்சம் தீர்த்து கொள்ள எண்ணி அரசனை தன் வீட்டிற்கு நால் வகை படையோடும் மந்திரி பிரதானிகளோடும் விஜயம் செய்து விருந்துண்ண அழைத்தாள் அரசனும் ஒத்துக்கொண்டான் ஒரு நாள் தனவதியின் வீட்டில் விருந்து பிரமாதமாக நடந்தது அரசன் மனம் மகிழ்ந்தான் அதை அறிந்த குணவதி தான் அவளிடம் தோற்றுவிட்டதாக எண்ணி வருந்தினாள் தன்னிடம் அரசனை விருந்துக்கு அழைக்க வசதி இல்லை என்று எண்ணி புழுங்கினாள் அவளுடைய எண்ணத்தை வேதாள வேதாளத்தின் மூலம் அறிந்து கொண்ட விக்ரமாதித்தன் அன்று இரவோடு இரவாக குணவதியின் மாளிகை முழுவதும் இரத்தின கம்பளங்கள் விரித்து ஆங்காங்கே இரத்தினங்களாலான தூண்களை நிறுத்தி பந்தலிடச் செய்து பந்தலில் ஒன்பது வகை இரத்தினங்களை இழைத்து பீதாம்பரங்களால் ஜோடனை செய்து குணவதியின் அரண்மனையிலிருந்து அரசனின் அரண்மனை வரை மகரத்தோரணங்கள் கட்ட வேதாளத்திற்கு உத்தரவு போட்டான் அதன்படியே எல்லாம் முடிந்தது மறுநாள் விடிந்ததும் எல்லாவற்றையும் கண்ட குணவதி பிரமித்துப் போய்விட்டாள் அவனை கட்டி தழுவிக்கொண்டு பேச முடியாமல் வாயடைத்து போய் நின்றாள் குணவதி நீ போய் அரசனைக் கண்டு விருந்துக்கு வா நான் எல்லாம் கவனித்துக் கொள்கிறேன் என்றான் விக்ரமாதித்தன் குணவதி அரண்மனையை நோக்கி புறப்பட்டாள் அதே சமயம் அரண்மனை வாயிலில் தென்பட்ட மகரத்தோரணத்தைக் கண்ட அரசன் மிக்க ஆச்சரியமுற்று அது பற்றி விசாரித்து வர மந்திரியை அனுப்பி வைத்தான் மந்திரியும் குணவதியும் ஒருவரையொருவர் சந்தித்துக்கொண்டனர் கொண்டனர் குணவதி விஷயங்களை விளக்கிச் சொல்லி அன்றைய தினம் தன் வீட்டிற்கு விருந்துக்கு வரும்படி அரசனை அழைக்கப் போவதை கூறினாள் பின்னர் அரசன் அன்று அவளுடைய மாளிகைக்கு விருந்துக்கு வந்தான் அரசனோடு வந்த சதுரங்க சேனையையும் வரவேற்று எல்லோருக்கும் பத்து வித கரியும் பதினெட்டு வகை பச்சடி முதலியவையும் பலவகை பலகார தினசுகளும் பழவகைகளும் படைத்து எக்காலத்திலும் அதுபோன்ற விருந்தை கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு விருந்து படைத்தாள் குணவதி அரசன் முதலியவர்கள் அவளுடைய விருந்தை புகழ்ந்தார்கள் இது தனவதிக்கு பிடிக்கவில்லை அவள் மிகவும் துன்புற்றாள் குணவதியை வேறு வகையில் வஞ்சம் தீர்த்து கொள்ள முடிவு செய்தாள் மறுநாள் அரசவை கூடியது தனவதியும் குணவதியும் போயிருந்தார்கள் தனவதியே அரசனிடம் பேச்சுக் கொடுத்தாள் அரசே பாடலிபுரம் என்கிற பட்டணத்தை அமிர்தமோகினி என்ற பெண் ஆண்டு வருகிறாள் அவளுக்கு பேசாமடந்தை என்ற பெண் இருக்கிறாள் அவளை பேசச் செய்கிறவர்களுக்கு அவளையே மணமுடித்து வைப்பதாக கூறுகிறார்கள் ஆகவே என்னுடைய கணவனை அனுப்பி அவளை வென்று வரச் செய்கிறேன் அவர் வென்று வந்து விட்டால் இந்த குணவதி எனக்கு அடிமையாக வேண்டும் அப்படி இல்லாமல் போனால் இவளிடம் இருக்கும் ஆண்டி பண்டாரம் அவளை வென்று வந்தால் நான் இவளுக்கு அடிமையாகி என்னுடைய ஆஸ்தி பூஸ்திகளை எல்லாம் இவளிடம் ஒப்படைத்து விடுகிறேன் அதற்கு சம்மதமா என்று அவளிடம் கேளுங்கள் என்றாள் தணவதி குணவதியும் சம்மதம் தெரிவித்தாள் அதன்படி அரசனிடம் உதவிக்காக ஏராளமான படைகளை பெற்றுக்கொண்டு வேண்டிய அளவு திரவியங்களையும் கொடுத்து அவளுடைய கணவனை அனுப்பி வைத்தாள் தனபதி சுவரில் அடித்த பந்து போல அவளுடைய கணவன் தோல்வியோடு திரும்பி வந்தாள் தனபதி அது கண்டு மிகவும் துக்கமடைந்தாள் இருந்தாலும் ஆண்டி பண்டாரம் மட்டும் விடவா போகிறான் என்ற ஒரு நப்பாசை ஆகவே அதையும் பார்த்துவிடலாம் என்று கொஞ்சம் தைரியமடைந்தாள் அதன் பிறகு அந்த ஆண்டி பண்டாரமான விக்ரமாதித்தன் போய் என்ன செய்தான் என்பதை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் தேங்க்யூ